இவ்விடம் யுவராஜன் துரியோதனன் நிற்கிறார். எண்ணிப்பார் பார்த்தா பாஞ்சாலியை தாசியாக்கி குலு மண்டபத்திற்கு வரவழைத்த பெருமை துரியனையே சாரும். துச்சாதனா, அழைத்து வா அந்த தாசி திரௌபதியை கோலு மண்டபத்திற்கு. பஞ்சவரின் மனைவி அஞ்சி பயந்து ஆணையை ஏற்க மறுத்தான். அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்து வா இந்த அவைக்கு. இவரை தெரிகிறதா பார்த்தா? ஒரு வகையில் உனக்கும் மாமனாவார் இந்த சகுனி. இன்று தன் கரத்தில் வாளேந்தியுள்ளார். ஆனால் சூழ்ச்சி என்னும் சதிகொண்டு பலரின் வாழ்வை சிதைத்தவர் இவர். சிந்தித்துப் பார். அன்று இந்த சகுனியே உனது தாயையும் பாண்டவர் ஐவரையும் வாரணாவதத்தில் சாம்பலாக்க சதி திட்டம் தீட்டியவர். வாரணாவதத்து மாளிகையில் நம்முடைய 5 எதிரிகளும் ஒன்று சேரவிருக்கின்றன. அமைத்த அரக்கு மாளிகை அந்த 5வரையும் உருக்குலைத்து விடும். சற்று இங்கு பார்த்தா துச்சாதனன் இந்த கரவே அன்று பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தது. கங்கை மைந்தர் மற்றும் குரு துரோணரையும் பார். பாஞ்சாலியின் துகிலுருகையில் அவையில் அமைதி காத்தனர். அதோ அங்கிருக்கிறான் அஸ்வத்தாமன். அவனை பற்றியும் எண்ணுவாய். அன்று அவன் உதிர்த்த அவதூறு வார்த்தைகளையும் சிந்தித்துப் பார். பாண்டவராய் பிறந்த பஞ்சவரோடும் இவள் தஞ்சமடைந்தவளாவாள். இவளை என் சகோதரியாக ஏற்க நான் வெட்கப்படுகிறேன். தற்சமயம் உன்னுடைய ஹிருதயத்தினில் பழி என்னும் உணர்வு தாண்டவமாடுகிறதா? இல்லை நியாயம் வேண்டுவதற்கு மனம் இன்னமும் ஏங்குகிறதா? ஆயுதம் ஏந்தும் எண்ணம் இன்னும் உன்னுள் தோன்றவில்லையா பார்த்தனே? இப்போது கூறு, இந்த யுத்தம் அவசியம்தானா? ஆம் மாதவா, இந்த யுத்தம் அவசியமானது. இப்போது இந்த யுத்தம் அவசியம் என்று தோன்றுகிறதா? எனில் அவனை புகழும் கங்கை மைந்தரை இன்னொரு முறை கூர்ந்து கவனி பார்த்தா அனுக்ஷணமும் பாண்டவர் நலன் கருதி தன் அன்பை வாரி வழங்கியவர். யுதிஷ்டனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பற்பல தடைகளை எதிர்கொண்டவர் இவர். என்று வரை அஸ்தினாபுரத்து அரியணையை அரசனாய் நீ அலங்கரிக்கின்றாயோ அன்று வரை நான் அனுக்ஷணமும் அரியணையை ரட்சித்து காப்பேன். ஆனால் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் ஆனந்தம் பெற ஒரு வாய்ப்பினை நல்கு. அன்புக்குரிய பார்த்தா குரு துரோணரை உற்று கவனித்து கடந்து வந்த பாதையை பார். அவர் மிகுந்த கர்வமும் பெருமையும் கொண்டு பல சீடரில் உனக்கு பரம ஞானத்தை வாரி வழங்கினார். அகிலம் அனைத்திலும் உன்னை விஞ்சிய ஒரு வில்லாளன் இல்லை என்கின்ற நிலையினை நான் உருவாக்குவேன். உன்னை தலை சிறந்த வில்லாளனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிரசில் பெரும் பாவத்தை சுமக்கவும் துணிந்தார். சிந்தித்து பார்த்தா ஏகலைவா, குருதட்சணை தர வேண்டுமெனில் உனது வலதுகர பெருவிரலைத்தான். அத்துடன் அங்கு விகர்ணனையும் கூர்ந்து கவனி. சூதாட்ட மண்டபத்தில் நியாயமான எண்ணத்தோடு கௌரவர்களையே எதிர்க்க துணிந்தவன். யுத்தத்தில் அரசன் தோல்வியை தழுவினால் அவன் ஆயுதத்தை பறிகொடுப்பான். ஆனால் ஒரு ஸ்திரீயின் துகிலை உரிப்பது தவறான செயல். வீரன் நிராயுதபாணி ஆவதற்கும் ஸ்திரீ வஸ்திரம் இழப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. அதோடு துருபத கன்னிகை குருவம்சத்தின் குலவது என்பதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் அனைவரும் வதைக்கப்பட வேண்டியவர்களா பார்த்தா? இல்லை மாதவா, இவர்களை எவ்வாறு நான் வதைப்பேன்? உண்மையில் கடினம்தான். ஆனால் அர்ஜுனா, உனது தரப்பு குறித்தும் நீ சிந்திக்க வேண்டும். உனது தரப்பில் உள்ளோரையும் நன்றாக கவனி. தம் ஐவரில் மூத்தவராவார் யுதிஷ்டிரர், உனது அண்ணன் பீமன், உனது தம்பியரையும் காண்பாயாக. வாரிசுகள் உறவினர்களையும் பார்ப்பாயாக. பார்த்தா இவர்களில் அநேகர் இந்த யுத்தத்தில் மடியவிருப்பது உறுதி. உன்னுடைய உறவினர்கள் உயிர் துறந்தால் உனது ஹிருதயம் பலமிழந்து விடாதா பார்த்தா? மற்றொன்றையும் நீ சிந்தித்துப் பார். உனைவிட மூத்தவன் துரியோதனன் இழைத்த தவறென்ன? அவன் ஹிருதயத்தில் ராஜ்ய ஆசை கொண்டிருந்தான். துரியோதனன் தாயே முதலில் கருவுற்றார் என்பதை அகிலம் அறியும். துச்சாதனன் அண்ணன் நானை ஏற்று பாஞ்சாலியின் துகிலெறித்து தவறடைத்தான். அவன் செயல் தவறென்றால் நீயும் உனது தமையனின் நாணையை ஏற்று உன் மனைவிக்கு அவமானத்தை இழைக்க துணிந்தாயே, உனது செயல் தவறு இல்லையா? கங்கை மைந்தர் தான் ஏற்ற சபதத்தை மேன்மையாய் கருதி குரு வம்சத்தின் குலப்பெண்ணின் மானத்தை தாழ்வாக கருதினாரே, அச்செயல் அதர்மம் இல்லையா? உன்னுடைய மூத்த தமையனான தர்மசீலர் யுதிஷ்டிரர் தன்னுடைய தர்மமெனும் வாக்கை நிறைவேற்றுவதற்காக சூது விளையாட்டில் பங்கெடுக்கச் சென்றார். அந்த செயல் அதர்மமாகாதா? இப்போது சொல், மூத்தவன் துரியோதனனை சத்ருவாய் எண்ணுவது உச்சிதம்தானா? உன்னுடைய தரப்பினில் தர்மம் இருப்பதாய் அறிகிறாயா பார்த்தா? தாம் கூறுவது உண்மை மாதவரே. எமக்கு இரு தரப்பிலும் தர்மமும் தெரிகின்றது, அதர்மமும் தெரிகின்றது. அதாகப்பட்டது யுத்தமெனும் தாற்பரியத்தையும் நீ அறியவில்லை தர்மத்தின் உண்மையான ரூபத்தையும் நீ அறியவில்லை என் இதயம் மிகவும் குழப்பம் கொண்டுள்ளது என்னுடைய அங்கமெல்லாம் நடுங்குகிறது எனது கரம் இரண்டில் ஆயுதம் ஏந்தும் சக்தி இன்று இல்லை எனது காண்டீபம் எனது கரங்களில் இருந்து நழுவுகிறது மாதவா பெரும் அழிவு மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது எங்கும் பேரழிவு மட்டுமே தெரிகிறது ஏன் மாதவா இதற்கெல்லாம் காரணம் என்ன கூறுங்கள் அவமானம் எனும் வேதனையோ அநியாயம் எனும் எண்ணமோ பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோ இவை எதுவுமே இல்லை எனது மனதினில் எக்காரணமும் இன்றி எவ்வாறு இந்த பெரும் நாசத்தை நான் ஏற்றுக்கொள்வது மாதவா இயலாது மாதவா பெரும் நாசமே புதுயுகம் தோன்றுவதற்கு காரணம் பார்த்தா ஒரு விருட்சத்தின் பழங்கள் பறிக்கப்படுவதால் பல விருட்சங்கள் தோன்றுகின்றன நிகழவுள்ள நாசத்தை பற்றி ஏன் பயம் கொள்கிறாய் நாளை பிறக்கவுள்ள புது யுகத்தின் காட்சி கண்களுக்கு தெரியவில்லையா க்ளேபயம் அஸ்மக் அபார்த்த நை தத்வ யூபபத்யதே வீரம் விடுத்து வாழ்வது விஜயனுக்கும் அழகல்ல யுத்தம் புரிவது உன்னுடைய கடமை பார்த்தா ஆயுதம் ஏந்து எவ்வாறு நான் ஆயுதம் ஏந்துவேன் மாதவா நான் எனது வாழ்வில் சிலருக்கு சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன் எனது பிதாமகர் குரு துரோணர் காந்தார அரசர் அண்ணனாயற்ற துரியோதனன் இவர்களுக்கெல்லாம் எதிராக எவ்வாறு நான் வில் உயர்த்துவேன் இவர்களை வதைப்பதால் எனக்கு சொர்க்க பிராப்தி கிடைப்பதாய் இருந்தாலும் அது நரகமே மாதவா என்னால் இயலாது மாதவா மனிதரின் வாழ்வு வருங்கால கனவுகளை கொண்டது இந்த கடலனும் சேனையை காணும் போது லட்சக்கணக்கான சேனா வீரர்கள் தெரிகின்றனர் இவர்களில் அநேகரை யுத்தம் மண்ணில் சாய்த்து எண்ணற்ற பெண்டிரை விதவையாக்கும் எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர் சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும் புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும் குருகுலமானது அழிந்துவிடும் அரச குலங்களுக்கான பாதுகாப்பு அழியும் அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகி போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை, இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. எண்ணற்ற குழந்தைகள் அனாதையாவர். சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது நல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும். புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும். குருகுலமானது அழிந்துவிடும். அரச குலங்களுக்கான பாதுகாப்பும் அழியும். அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும். புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய். ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும். பார்த்தா எது அழியும் என்கிறாய்? விருட்சத்தின் இலையானது உதிர்ந்து சருகாகி போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா. இலை துளிர்ப்பது, தழை தோங்குவது, உதிர்ந்து சருகாவதெல்லாம் விருட்சம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள். அதுபோல மானிடரது ஜனனம், வாழ்வு, மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை, இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை. அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும். இந்த சுந்தர சிருஷ்டி சூத்திரதாரியின் ஆக்கமாகும். பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறான். ஆம் பார்த்தா, இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. இந்த யுத்தம் அழிவை விளைவிக்கும், அதில் சந்தேகமில்லை. இன்னொன்றையும் நினைவில் நிறுத்து. அந்த அழிவினில் புது யுகம் ஒன்று தோன்றும் என்பதை உணர். சமுதாயத்தில் அதர்மத்தின் கரம் ஓங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு வேதம் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தர்மமானது உச்சரிப்பு நிலையை மட்டுமே எட்டியுள்ளது. ஒரு குலம் பிறந்து குருகுலம் பயின்ற ஓரைந்து பேரும் 50 பேரும் இரு களமாகி போர்க்களம் புகுந்ததா மூண்டது இந்த குருக்ஷேத்திர யுத்தம். பார்த்தா யுத்தத்தில் பழமைகள் அழியும், புதுமைகள் பிறக்கத் துவங்கும். வேதம் தோற்றுவித்த தர்மம் புதிய ரூபம் கொண்டு பிறப்பெடுக்கும். கேள் தனஞ்சயனே, மாறி பொழிவதற்கு முன்பாக அழகிய நீல வானத்தை கருமையான கார் மேகங்கள் சூழும். அந்த கார்காலமே இந்த போர்க்காலம் என உணர். நடந்தே தீரும் இந்த சமர். மாறி பொழிந்தால் அகிலத்தில் காணும் இடமெல்லாம் பசுமையானது பூத்து குலுங்கும். அதனைப் போலவே இந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்தால் அகிலம் நித்தம் நித்தம் சுகம் பெறும். பார்க்கலாம் விளையவிருக்கும் அழிவை பார்க்காதே. வரவிருக்கும் ஆக்கத்தை பார்த்த நஞ்சையா, நிகழவிருக்கும் நாசத்தை பார்க்காதே. துவங்கவிருக்கும் ஏற்றத்தை பார் அர்ஜுனா. ஆயுதம் ஏந்து ஆயத்தமாகு. தமது வார்த்தைகள் செவியை எட்டுகிறது மாதவா. ஆனால் அவை இதயம் வரை சென்று உரைக்க மறுக்கிறது. அறங்களுக்கு அரணான முகுந்தனின் வார்த்தை முரணாய் தோன்றுகிறது. தாம் என் நெஞ்ச வயலில் ஞான விதை தூவினாலும் எனது நெஞ்சு அதை கொடிய வினையாக கருதுகிறது. அவ்வாறு இருக்க எவ்வாறு ஞானம் பெறுவேன்? மாதவா, அன்று இந்த பார்த்தனது ரதத்தையும் மனத்தையும் செவ்வனே செலுத்துவதாய் உரைத்தீர் அல்லவா? மூடனாய் விளங்கினாலும் நான் உன்னை சரண் புகுந்த சீடனாவின் கேசவா. உனது அருட்கரம் எடுத்து என் மனதில் நல்லவைகளை நிச்சயப்படுத்து. எழுந்திரு அர்ஜுனா. எனது அன்பு பார்த்தனே, வாழ்வின் ரகசியம் அறிவாயாக. அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக. கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரமுங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான். ஆனால் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும் பார்த்தா. சிந்தித்துப் பார் அர்ஜுனா. நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்ய போகிறாயா? கூறும் ஞானத்தை உன்னுள் அடக்குவாயாக. உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல. அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். எவ்வாறு மாதவா? நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும். அந்த வேதனை உன்னை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும். ஆதலால் நீ மறுஜென்மம் எடுப்பாய். ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும். அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும். ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய், பாவக் கடல்தனில் மூழ்குவாய். சிந்தித்துப் பார். ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தால் யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா? சுகமும் அன்று மாதவா, துக்கமும் அன்று. எனில் உன்னுடைய சுகம், துக்கம், வேதனை, நிராசை, அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணமல்ல. நிகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்கு காரணமாகிறது. எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா? सुख दुखे समे कृत्वा लाभा लाभौ जया जयो ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि। அதாவது சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா, நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய். இதையே கர்மயோகம் என்று கூறுவர். எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார், கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார். சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே, அதாவது அவை உண்மையல்ல, வெறும் மாயையே. இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது. ஆனால் மாதவா, காரிய பந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா? அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வாய். சிந்தித்துப் பார். சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில், அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது. அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் இன்று ஓங்கி இருக்காது. அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தார் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டர் என்று அரசாண்டிருப்பார். அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள். வேதனை தரும் செய்தி ஒன்றை கூறுகிறேன் கேள். சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையை பெறும். ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர். நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன? பயனற்ற சேறு மட்டுமே மிஞ்சும். அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ்குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர். அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது. அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்மயோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார். ஒரு கர்மயோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார், ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார். அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம். நற்காரியங்களை செய்பவர், அதன் பலன்களை புறக்கணிப்பவர். கர்மயோகி தான் ஈன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ தன் பிரஜைகள் இடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார். துறவரத்தின் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார். ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார். மனிதன் வாரிசுகளின் சுகத்திற்காக உழைப்பவனாக விளங்குகையில் தன் வாரிசிடமிருந்து ஏன் அவன் சுகம் பெறக்கூடாது? மானிடர் வாரிசுகளுக்காக செய்யும் கர்மங்கள் அனைத்தும் வியாபாரமா அல்லது அன்பா? அன்பு மாதவா. எனில் கர்மத்தின் பிரதிபலன் மேல் இச்சை கொள்வது சரியா? எதிர்கால லாபத்தை சிந்தித்தால் அது வியாபாரமாகும் விஜயா. அதில் அன்பிருக்காது. எந்த மனிதன் தன் வாரிசுகளின் எதிர்காலத்தை நல்முறையில் அமைக்கின்றானோ, தன் வாரிசுகளுக்கு அன்பையும் தர்மத்தையும் எடுத்துரைக்கின்றானோ, அவனுடைய வாரிசு மற்ற மனிதரிடம் அன்பினை வெளிப்படுத்த தவறுவதில்லை. வாரிசுகளின் கர்மம் அடுத்தவரிடம் அன்பை வெளிப்படுத்துவதாகிறது. அவரின் கர்மங்களின் மீது ஈன்றவனுக்கு அதிகாரம் இல்லை எனில் அதன் மீது ஆசை மோகம் கொள்வது எவ்வாறு நியாயமாகும்? இது பற்றி மேலும் ஆழமாய் சிந்தித்தால் அதி விரைவாக ஒன்று விளங்கும். இந்த புவி வாழ்வில் ஆசையும் விருப்பமும் கொள்ள வேண்டிய எதுவும் இல்லை என்ற உண்மையின் தெளிவு பிறக்கும். சிருஷ்டியே பரமாத்மாவானால், மானிடர் அந்த பரமாத்மாவின் அங்கமானால், அணுவும் அசைவது அவனால் என்ற உண்மையும், ஆத்மாவான மனிதன் ஏதுமில்லை என்பதும் விளங்கும். இதுவே கர்மயோகத்தின் மூல சித்தாந்தம். பார்த்தா நீயும் ஒரு கர்மயோகியாக மாறி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் அர்ஜுனா. த்ரைகுண்யா விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக ஷேம் ஆத்மவான். முக்குணங்களையும் தியாகம் செய்து நிர்குணனாக பார்த்தா துவந்தத்திலிருந்து முக்தி அடைந்து விடு. சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும், பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும், பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது ஆத்மாவிற்கு விடுதலை கொடு. உன் நினைவில் நிறுத்து பார்த்தா கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பு மாதே சங்கோஸ்தவ கர்மணி. உனக்கான அதிகாரம் கர்மத்தை நிறைவேற்றுவதேயாகும். பலனானது இறைவனின் கரத்தில் உள்ளது. ஆகையால் கர்மத்தை விட்டு விலகுவதும் உசிதமல்ல, அந்த கர்மத்தின் பலன் மீது ஆசை கொள்வதும் உசிதமல்ல. கர்ம பலனை எதிர்பார்க்காத, கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர், அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா? விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரஸ்வர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அன்பு பார்த்தா, சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர். ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை. இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர். ஒன்று, பலத்தை இழப்பது. எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது. அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை. இரண்டாவது, எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது. ஆகையால் உணவை தியாகம் செய்வதைக் காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதேயாகும். கர்மயோகிகள் தம் மனதின் அனைத்து ஆசைகளையும் வேறறுப்பர். வாழ்வதை கடமையாக ஏற்று காரியங்கள் புரிவர். ஆனால் அக்காரியங்களோடு இணையார். அன்பு பார்த்தா, எவர் ஒருவர் தானாற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது. அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது. கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்ற அகந்தை கொள்ளாது. எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர். தியாயதோ விஷ்யானு பும்ச சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாஷோ புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும். விருப்பத்தின் சுபாவம் யாது? ஆனந்தமின்மையை வழங்குவது. ஆனந்தமின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும். அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனமெடுக்கும். மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றான். ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது. கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது. நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான். இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான். அதற்கு உதாரணம் துரியோதனன். பீஷ்மர் அவனுடைய சேனாதிபதியானாலும் உண்மையில் அவனுக்கு சத்ருவே. அவர் உனக்கு வெற்றியின் ஆசை வழங்கியவர். தனஞ்சயா, கர்மயோகம் பிரம்ம வித்தையின் இன்னொரு கட்டமாகும். பரமாத்மாவின் மீதான நம்பிக்கையை ஸ்திரமாக்கு. உனையே நீ ஆத்மாவாய் உணரு. ஆசா பாசங்களிலிருந்து விடுபட்டு விடு. பலன் மீது கொண்ட ஆசைகளினை தியாகம் செய்து கர்ம யோகியாய் வாழ்ந்துவிடு. பரமாத்மாவை நினைத்து மனதை ஸ்திரமாக்கி கர்ம யோகியாய் மாறுவதற்கு மார்க்கம் என்ன மாதவா? பார்த்தனே, சாங்கிய யோகத்தின் மூலம் மனிதன் பரமாத்மாவை நிரந்தரமாய் அறிய இயலும். பரமாத்மாவிடம் மனம் லயிப்பதினால் மனிதரின் ஹிருதயத்தில் சமர்ப்பணத்தின் பாவம் உற்பத்தியாகும். அந்த பாவத்தை தான் பக்தி என்று கூறுவர். பக்தியினால் மானிடன் சத்திய அசத்திய ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானத்தினால் அவன் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறான். அதோடு யார் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறாரோ அவரே உண்மையில் கர்மயோகியாய் மாறுகின்றார். பிறப்பு என்னும் துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்ச நிலையை எட்டுகின்றார். அனைத்து ஆத்மாக்களின் இறுதி லட்சியம் அதுவே. தர்ம பாதையின் இலக்கும் அதுவே ஆகும். ஆனால் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறாது எவ்வாறு சமர்ப்பணம் நல்குவேன் மாதவா? பரமாத்மாவின் தரிசனத்தை பெற வேண்டுமாயின் கண் இரண்டை திரையாய் மறைத்துள்ள பேராசை, அகங்காரம், குரோதம் போன்ற ஏனைய குணாதிசயங்களை நீ களைந்தெறிய வேண்டும். பாதாள இருட்டறையில் வாழும் மனிதன் ஒருவன் சூரிய தரிசனம் பெற வேண்டுமென்றால் அவனிடம் என்ன கூறுவாய்? நீ வீற்றிருக்கின்ற இருளறையை விட்டு விலகி வந்து நீல வானத்திற்கு கீழே நில் என்பாய். சூரிய தரிசனம் கிட்டும் என்பாய். எனது அன்பு பார்த்தனே, இந்த சிருஷ்டியே பரமாத்மா. பரமாத்மா என்பவரே அனைத்தும். பரமாத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை. தனது ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்ற ஒருவன் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறான். எவ்வாறு சிறிதளவு உப்பின் சுவையானது பரந்துள்ள கடல் நீரின் கரிப்பிற்கு மாறானதில்லையோ, அவ்வாறே உன்னுடைய ஆத்மாவின் தரிசனம் பரமாத்மாவின் தரிசனத்திற்கு மாறானதில்லை. எனில் மாதவா தாமே பரமாத்மாவா? ஆம் பார்த்தா, நானே பரமாத்மா. என்னை போல நீயும் பரமாத்மாதான். ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை. நான் அந்த சத்தியம் அறிந்தவன். மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யஹம். அப்படியென்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா? நிச்சயமாக என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கினை. சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக் சரணம் வ்ரஜ். ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா நானே இந்த அகிலம், அகிலத்தின் அனைத்து அணுவும் நானாவே, சூரியனும் நானாவே, குளிர் சந்திரனும் நானாவே, நட்சத்திரங்களும் அனைத்து கிரகங்களும் நானே. ஒளி பொருந்திய சூரியனை விட புராதனன், விருட்சத்தில் துளிர்க்கின்ற தளிரை விட புதுமையானவன். அனைத்து மானிடரும் நானாவே, மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாவே. கொடிய எண்ணம் கொண்ட துரியனும் நான், வில்லேந்திய விஜயனும் நானே. உங்கள் விஜய். எவ்வாறு இது சாத்தியம் மாதவா? தம்முடைய ஜனனமானது நிகழும் காலத்தில் நிகழ்ந்துள்ளது. எந்த தாயின் கர்ப்பத்தில் ஜனித்தீரோ அந்த தாயானவரும் உயிரோடு இருக்கையில் தாம் எவ்வாறு சூரியனுக்கும் புராதனாவீர்? நீ சரீரத்தை காண்கிறாய் அர்ஜுனா. நான் எடுத்துரைப்பதோ ஆத்மாவை குறித்து. நான் அநேக ஜனனம் எடுத்தவன் பார்த்தா, பற்பல அவதாரங்களை நான் எனதாக்கியவன். எண்ணற்ற சரீரங்களை ஆடையாக்கி இந்த மண்ணில் புதைத்தவன் நான். இனியும் நான் மேலும் மேலும் ஜனனம் எடுப்பேன். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேறறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும். நானே அனைத்துமான பரமாத்மா. மச்சாவதாரமும் நானே, வாமன அவதாரமும் நானே, பரசுராமரும் நானாவே, தசரத நந்தன் ராமரும் நானாவே. நானே பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன். அத்துடன் சரஸ்வதி காளி மகாலட்சுமியுமாவே. நான் ஆண்மகனும் அல்ல, நான் ஸ்திரீயும் அல்ல, இரண்டும் அல்லாதவனும் அல்ல. சரீரம் உற்றவன் நான், சரீரமற்றவன் நான். ஞானம் நான், சிருஷ்டியும் நான், ஆன்ம ஒளியும் நான், பரபிரம்மமும் நான், காணும் அனைத்தும் நான், எதுவுமற்ற சூக்ஷமமும் நான். பிறப்பற்றவன் நான், இறப்பற்றவன் நான், ஜகத்தில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் தலை வணங்கும் சிறப்புற்றவன் நான். நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்ய போகிறாயா? வழங்கும் ஞானத்தை பெற ஆயத்தமாகு. இந்த அகிலம் என்பது யாது பார்த்தா, இம்மண்ணில் வாழும் மனிதரும் மிருகமும் புழுவும் பூச்சியும் செடியும் கொடியும் எவ்விதம் உருவாகின்றன, எதை ஆதாரமாய்க் கொண்டு இவை பிறக்கின்றன, எவ்வாறு வளர்கின்றன, எவ்வாறு வாழ்கின்றன, அனைத்தும் எவ்வாறு மடிகின்றன, இவற்றின் மறைவிற்கு பின் என்ன நேர்கிறது, அந்த ரகசியம் பற்றி அறிய முற்படு. மனிதனின் தேகம் மண்ணுக்கு சொந்தமானது மாதவா. ஜலமானது சரீரத்தில் ரத்தமாய் பாய்கிறது. வெப்பமே அக்னி, சுவாசமே வாயு. இந்த தேகத்தின் வெறுமை ஸ்தானமானது ஆகாயமாகின்றது. அதாவது நிலம், நீர், வாயு, அக்னி, அதோடு ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதங்களும் சரீரத்தோடு தொடர்பு கொண்டவை. அந்த வகையில் கங்கை மைந்தரும் துரோணாச்சாரியரும் நிலம், நீர், வாயு, அக்னி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. தர்மத்தின் ஞானியும் அதர்மம் புரிபவரும் பஞ்சபூதங்களோடு இணைந்தவர். பிறகு மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா எடுத்துரைப்பாய். மாதவா, அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிவது இந்த தேகத்தை கொண்டே. மண்ணுக்கு சொந்தமான தேகமே அனைத்திலும் முதன்மையானதா? இல்லை பார்த்தா. அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது? உண்மை யாதெனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல, அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல. மனிதனுடைய சுபாவம், அவனுடைய நடத்தை, அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் மூன்று குணங்கள் தமஸ் ரஜஸ் அத்துடன் சத்வம். அம்மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா? தமஸ் என்பதன் அர்த்தமாகும் காரிருள், நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது. பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது. சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும். ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம், சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வீக வாழ்க்கை என்றறியப்படும். இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது. அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான், ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான். அதுவே ரஜஸ் நிலை. அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள். தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது பார்த்தா. சற்று அங்கிருப்போரை பார். இவர்களில் உனக்கு எந்த குணமானது தென்படுகின்றது? யுவராஜன் துரியோதனன் தர்மம் பற்றி அறிந்தவன், ஆனால் பின்பற்ற மறுத்தவன். அகங்காரத்தை வாழ்வாதாரமாக்கியவன். தமஸ் எனும் குணம் அவனுள் மிக குறைந்த, ரஜஸ் அதிகரித்த, சத்வ குணமானது பூரணம் பெறாதவன். இன்னொரு புறம் இருப்பவன் இளவரசன் துச்சாதனன். எப்போதும் தமையனுடைய ஆணைக்கு மறுவார்த்தை பேசாது சிறமேற்கொள்பவன். அப்படியென்றால் இவன் தமசை சேர்ந்தவன். கங்கை மைந்தர் குறித்தும் ஆலோசி விஜயா. சத்வ குணம் கொண்ட அவர் தமசோடும் இணைந்தவர், அகங்காரமற்றவர். இருப்பினும் பழமையான தர்மம், பழமையான குல வழக்கங்களோடு பின்னி பிணைந்தவராவார். இன்னலெனும் நிலை உருவானாலும் தன் நிலையை மாற்றாமல் வாழ்ந்தவர். துரோணாச்சாரியரையும் பார். ஞானம், அகங்காரம் இரண்டையும் கொண்டவர். ஞானம் இவருக்கு முக்தியை நல்க எண்ணியது, ஆனால் கொண்ட அகங்காரம் இவருக்கு முக்தியை தர மறுத்தது. முக்தியை நல்க எண்ணியது, ஆனால் கொண்ட அகங்காரம் இவருக்கு முக்தியை தர மறுத்தது. அப்படியெனில் மாதவா, ஒருவேளை இந்த மூன்று குணங்களோடுதான் ஜீவன்கள் பிணைந்துள்ளதென்றால் ஜீவன்களின் சுபாவம் ஏன் முன்பே நிச்சயிக்கப்படுகின்றது? சிங்கம் மானை கொல்லும், மானானது சிங்கத்திடம் ஏன் பயம் கொள்ளும்? தர்மத்தின் அடிப்படை என்பது யாது? தவறுகளுக்கு தண்டனை ஏன்? இவற்றின் தாற்பயம் என்ன? உத்தமமான கேள்விகள் பார்த்தா. ஆனால் முதலில் மானிடன் யார் என்பதை நீ அறிவது அவசியம். மானிடன் பஞ்சபூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல, पंच कोशंगलिनालुम पंच ज्ञानेंद्रियंगल पंच कर्मेंद्रियंगल मेलुम मून्रु गुणंगल इवற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான் அதற்கு சக்தி அவசியமாகிறது அந்த சக்தியை கொண்டே அவன் செயலாற்றுகிறான் எனில் மனிதனாகப்பட்டவன் அதைக் கொண்டு உயர்கிறானா இல்லை பார்த்தா மானிடன் தான் பெரும் சக்தியோடு அவன் அடையப் பெறுகின்ற பெரும் மகத்துவம் ஸ்தூல சரீரம் 24 வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ் அதாவது சூக்ஷமம் எனப்படுகிறது அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர் அந்த சூக்ஷமமும் ஸ்தூலமும் ஒன்றிணையும் போது அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக தேகத்தில் வாசம் செய்கையில் மானிடன் ஜீவிக்கத் துவங்குகிறான் ஆத்மா என்பது என்ன கேசவா அதை அறிவதற்கு உபாயம் என்ன மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கின்றானோ அதுபோல ஆத்மா சரீரம் என்னும் இந்த எந்திரத்தை உபயோகிக்கின்றது சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அனுபவமாய் பெறுகிறது ஆனால் ஆத்மா சரீரமல்ல பார்த்தா சரீரமானது அழிவிற்கு உட்பட்டது எனினும் ஆத்மாவிற்கு என்றும் அழிவென்பது இல்லை नैनं चिंदन्ति शस्त्राणि नैनं दहति पावक न चैनं क्लेदयन्त्यापो न शोष्यति मारुतः आत्मावै अस्त्रங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது அக்னியை கொண்டு அதை எரிக்கவும் இயலாது ஜலம் அதை மூழ்கடிக்க இயலாது வாயுவினால் அதனை உலர வைக்கவும் இயலாது ஆத்மா மனித தேகத்தில் வாசம் செய்தாலும் அமரத்துவமானது ना हन्यते हन्यमाने शरीरे पार्ता शरीरत्तै माय्पदेन्पदु एलुम आनाल आत्मावै माय्पदेन्पदु एलाद कारियम धनंजया आत्मा एंगुम निरैंददु निलैयानदु स्थिरमानदु अळिविल्लाददु मानिडन् पळैय वस्त्रंगळै कलैंदु पुदिय वस्त्रंगळै अणिवान अदुपोलवे आत्मा पळैय देहत्तै तुरंदु மீண்டும் மீண்டும் புதிய தேகத்தில் பிரவேசிக்கிறது ஆனால் மாதவா நான் அகிலத்தின் அனுபவத்தை என்னுடைய இந்த சரீரத்தை கொண்டே அறிகிறேன் என்னை பற்றிய அறியாத நான் எவ்வாறு ஆத்மாவை பற்றி அறிவேன் உன்னை நீயே ஆத்மரூபமாக காண்பதென்பது இயலாத காரியமல்ல பார்த்தா வாய்பேச இயலாதவர் வாழ்கிறார் பார்வையற்றவரும் வாழ்கிறார் கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் உணர்வாயாக சரீரம் என்பது மனிதனல்ல தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி விடும் மானிடரும் உயிரோடு இருப்பார்கள் இது ஒன்றை தெளிவாக்கும் மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல இதைப் போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும் நான் இந்திரியங்கள் அல்ல சரீரம் அல்ல உணர்ச்சிகள் அல்ல எண்ணங்கள் அல்ல ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும் அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள் ஆத்மாவின் கடமை யாது மாதவா பரபிரம்மத்தின் பங்களிப்பின் போது சூக்ஷமம் மற்றும் ஸ்தூலம் உருவாகும் அப்போது சூக்ஷமமானது அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாகி ஸ்தூலத்தின் ஒவ்வொரு வஸ்துவிலும் வாசம் செய்ய துவங்கும் அந்த ஆத்மாவை மோகமெனும் கார் இருளானது சுழத் துவங்கும் அந்த மோகம் எனும் கார் இருளை சுயமாக கிழித்தெறிந்து தான் பரமாத்மாவின் அங்கம் என்று உணர்வதே ஆத்மாவின் கடமையாகிறது ஆத்மாவுடைய லட்சிய பயணமாகிறது ஆனால் மாதவா ஆத்மா பரமாத்மாவின் அம்சமானால் முன்னேற்றமும் வீழ்ச்சி என்பதும் பரமாத்மாவின் செயல்தானா சேற்றில் கிடக்கும் மாணிக்கமானது தன் பொலிவினை நல்காது. அதுபோலவே ஸ்தூல சரீரத்தின் 24 பண்புகளில் விழுந்த ஆத்மா தான் பரமாத்மாவின் அம்சம் என்பதை அறிய தவறுகிறது. அதுபோன்ற ஆத்மாக்கள் தன் தேகமே அனைத்தும் என எண்ணுகின்றன. தான் தேகத்தை கடந்தது என்ற சத்தியத்தை அறிவதில்லை. சரீரத்திற்கு தோன்றும் சுகம் துக்கம் அனைத்து விதமான உணர்வின் அனுபவங்களையும் அது தன்னுடையது என்று ஏற்க துவங்குகிறது. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்வதில்லை. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்ளாத ஆத்மாக்கள் நிரந்தர அதர்மத்தை செய்கின்றன. அதை சுட்டிக் காட்டுவதற்கு தண்டனை என்பது அவசியமாகிறது. ஒரு தத்துவத்தை அறிவாயாக பார்த்தா, நீ என்பது சரீரம் அல்ல, நீ ஒரு ஆத்மா என்பதை உணர். இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ என்னபவன் அல்ல என்பதனையும் உணர். சிறிது காலத்திற்காக அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர். இவர்கள் தேகமானது அழியலாம், ஆனால் அனைவரும் அமரர்களே. மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள். தன்னை சுதாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும். இதுவே பிரம்ம வித்யின் முதற் பாடமாகும். பார்த்தா, ஜனனமெடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும் அர்ஜுனா. அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். இந்த மகா ஞானத்தையே சாங்கிய யோகம் என்பார்கள். தர்மம் அதர்மம் இவ்விரண்டும் என்ன மாதவா? எந்த மார்க்கத்தினில் மனிதன் தன்னையே ஆத்ம ரூபமாய் காண்கின்றானோ, பரமாத்மாவின் அங்கம் என தன்னுடைய ரூபத்தை அறிகின்றானோ, அத்தகையதொரு மார்க்கமே தர்மம் என்றாகிறது. எப்போது மானிடன் தன்னை பரமாத்மாவின் ஒரு அம்சம் என்று அறிகின்றானோ, அப்போது அவனுள் ஒரு அனுபவம் தோன்றும். இந்த சிருஷ்டியே பரமாத்மா எனவும் அந்த பரமாத்மாவே சிருஷ்டி எனவும் அறிவான். சிருஷ்டி மற்றும் பரமாத்மாவில் பேதங்கள் இல்லை. இந்த தத்துவத்தை அறிந்த மானிடன் உடன் வாழும் பிற மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அநியாயம் இழைக்க சிந்திக்க மாட்டான். ஏனெனில் அவன் அடுத்தவரை நிந்திப்பதால் அந்த நிந்தனை அத்தேகத்திற்கானதல்ல, பரமாத்மாவின் அங்கமான இன்னொரு ஆத்மாவிற்கென்று அறிவான். ஒரு மனிதனுக்கு வேதனை ஏற்படுமாயின் அகிலம் அனைத்தும் அதை அனுபவிக்கின்றது என்று பொருளாகிறது. அகிலத்தில் மனித வர்க்கம் வேதனையை அனுபவிக்கின்ற வரையிலும் பரிபூரணமான சுகத்தை ஒருவர் அடைந்ததாய் ஏற்க இயலாது. இதை அறிவதால் மானிடர்களின் மனம் கருணையால் நிரம்பும். அதுவே தர்மம் என்றாகும். எவருள் தமஸ் என்னும் குணம் நிரம்புகின்றதோ அவர் மற்றவருக்கு அநியாயம் அநீதியை இழைக்கின்ற சுயநலவாதியாய் மாறுகிறார். தன் மனம் ஏற்ற சுகத்திற்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை வழங்குகிறார். பரமாத்மாவின் அம்சத்தினை அவர் காண்பதில்லை. அப்படியென்றால் அதர்மம் பரமாத்மாவிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மார்க்கமாகிறது. எனில் அதர்மம் என்பது அறியாமையின் இன்னொரு பெயரா? அப்படியென்றால் அறியாதவன் மீது தயை காட்டுவதே நியாயம், தண்டனை நியாயமாகாதே. ஒரு அஞ்ஞானி ஞானத்தின் மூலத்தை அறிய முற்படாவிடில், ஞானத்தின் மீது தன் பார்வையை பதிக்காவிடில், தண்டனை என்பதே தயையாகிறது. அது அவனுக்கும் மற்றவருக்கும் நன்மையை விளைவிக்கும் பணி. தேகத்தின் ஆத்மா பரமாத்மாவை அறியும் பணியில் ஈடுபட வேண்டும். ஆனால் சில வேளைகளில் மாறான நிலை உருவாகிறது. அறியாமை, மோகம், அதர்மம் பெருகிவிடுகிறது. அகிலத்தில் தர்மம் வேரோடு அழியும் பயம் உற்பத்தியாகிறது. அகிலத்தில் தர்மம் அழியும் நிலை ஏற்பட்டால் சத்மார்க்கத்தை நல்கும் கருணையும் சத்தியமும் காணாமல் போகிறது. வரவிருக்கும் தலைமுறைகள் தர்மத்தை பெற வேண்டுமாயின் ஆணவம் கொண்ட அதர்மிகள் வதைக்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். அந்நிலை இன்றும் உருவாகியுள்ளது. பார்த்தா தர்மத்தை ஸ்தாபிக்கும் கடமை உன்னுடையது அர்ஜுனா. ஆகையால் பலஹீனத்தை விரட்டு, யுத்தத்தில் பங்கெடுக்க பலத்தை திரட்டு. என்னுடைய இரு கரம் கொலைகளை புரிந்தால், நான் மற்றவர் உயிர்களை பறித்தால், அது என்னுள் உள்ள கருணை அழிவதற்கு இணையல்லவா? ஒருவேளை தர்மத்தின் ஆதாரம் கருணை என்றால் என்னுடைய ஆத்மா அதர்மத்தின் வழி செல்வதாகாதா? கர்ம பந்தத்திற்கு கட்டுப்பாடு என்பது உண்டு. ஆனால் காரிய பந்தம் கட்டுப்பாடற்றது. பார்த்தா அதனால் கர்ம காரியத்திற்கு இடையில் உள்ள பேதத்தினை நீ அவசியம் அறிய வேண்டும். கர்மம் அனைத்தும் காரியமாகலாம், ஆனால் காரியம் அனைத்தும் கர்மமாகாது. கர்மமாக காரியம் மாற்றுபவன் ஜகத்தின் ஆனந்தம் அனைத்தும் அகத்தில் உள்ளதென்றறிவான். மனிதனானவன் சுகத்தின் மீது, ஆஸ்தியின் மீது, பேரானந்தத்தின் மீது ஆசை வைத்து காரியமாற்றினால் அவன் அந்த காரிய பலன் மீது தொடர்பு கொண்டவனாகிறான். எப்போது ஒரு கர்மம் பலன் ஆசையால் ஆற்றப்படுகிறதோ அதை சகாம கர்மயோகம் என்று கூறுவர். எப்போது ஒரு கர்மமானது பலன் மீது ஆசை கொள்ளாது ஆற்றப்படுகிறதோ அதை நிஷ்காம கர்மயோகம் என்பர். இக்காரணத்தால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலை உருவாகிறது. உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். शरीरमुற்றவன் நான் शरीरமற்றவன் நான் பிறப்பற்றவன் நான் இறப்பற்றவன் நான் சகல ஜீவனும் வணங்கும் சிறப்புற்றவன் நான் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம் நீ எப்போது உன்னில் ஆத்ம ஞானத்தை பெறுகிறாயோ அந்த கணம் முதற்கொண்டு நீ என்னுடன் இணைவாய் என் அங்கம் எனும் எண்ணம் உன்னில் தோன்றி அனைத்தும் பரந்தாமன் என்னும் உண்மையை உணர்வாய் ஆனால் அந்த நிலையை நீ அடைய வேண்டுமாயின் என்னிடம் உனது முழுமையான சமர்ப்பணம் அவசியம் சமர்ப்பணம் என்பது யாது மாதவா சமர்ப்பணம் என்பது ஹிருதயம் பெறும் நிலையாகும் மனிதன் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் சுயமாக எந்த ஒரு நிர்ணயங்களையும் எந்த முடிவையும் எடுத்தலாகாது இறைவனால் இடப்பட்ட காரியம் எதுவோ அதனை மட்டுமே அவன் ஆற்றுவான் உண்மையில் சமர்ப்பணம் என்பதன் அர்த்தம் ஒருவன் தன்னையும் தனது மனதையும் தன் அறிவையும் ஞானத்தையும் இச்சைகளையும் ஆசைகளையும் தன் எண்ணங்களையும் தன்னுடைய சகலத்தையும் இன்னொருவரிடம் அர்ப்பணிப்பதே ஆகும் அப்படிப்பட்ட சமர்ப்பணத்தையே பக்தி என்று கூறுவர் மனைவியின் சமர்ப்பணம் கணவனை சார்ந்தது ஒரு வீரனுடைய சமர்ப்பணம் சேனாதிபதியை சார்ந்தது ஒரு சீடனுடைய ஹிருதயத்தில் குருபக்தி நிறைந்திருக்கும் இந்த பக்தியும் சமமானதல்லவா இதனால் இறைவனது பிராப்தம் கிட்டுமா கெட்டாது பார்த்தா மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கின்றானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான் அவனுடைய மனதினில் சந்தேகங்களோ வேறு கேள்விகளோ பிறப்பெடுக்காது ஒருவன் துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்தால் அவனாற்றும் காரியங்களும் கேடினையே விளைவிக்கும் கர்ணன் நல்வழியான தர்மம் பற்றி அறிந்திருந்தும் சூதாட்ட மண்டபத்தில் பாஞ்சாலியை அவதூறு கூறினான் 5 ஆண்களை விவாகம் செய்த பெண் ஒருத்தி வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவள் அதற்கு காரணம் அவன் துரியோதனனிடம் தன்னை சமர்ப்பணம் செய்ததே ஆகும் இந்த யுத்தத்தில் அவன் தண்டிக்கப்பட போவது அவனுடைய ஜனனத்தின் காரணத்தினால் அல்ல அதற்கு மாறாக தன்னை ஒரு துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்ததால் தண்டிக்கப்படுவான் ஆகையினால் தனஞ்சயனே இறைவனிடம் சமர்ப்பணம் என்னும் பக்தியை வெளிப்படுத்து சத்தியம் என்னும் ஆடையை உடுத்து உன்னுடைய காரியங்களை தர்மம் எனும் நெறிப்படி செலுத்து உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் விடுத்து உன் சிந்தையை விந்தையானவரிடம் ஸ்திரமாய் அளித்து வேண்டியதை செவ்வனை நடத்து பதிபக்தி குருவிடம் பக்தி மித்ர பக்தி இவ்வாறு அநேக பக்திகள் உள்ளன பார்த்தா ஆனால் அனைத்திலும் சிறந்த பக்தி ஒன்றே இறைவன் தாழ்பணியும் இறை பக்தி தாம் கூறும் அந்த இறை பக்திக்கும் சாங்கிய அதாவது கர்ம யோகத்திற்கும் என்ன சம்பந்தம் சாங்கிய யோகத்தினால் மனிதன் தன்னை ஆத்மா என்னும் ரூபத்தில் அறிவான் கர்ம யோகத்தினால் அவன் வாழ்வின் பந்தங்களில் இருந்து விடுபடுவான் சமர்ப்பணம் என்கின்ற பக்தியினால் மனிதன் பரமாத்மாவின் உண்மையான தரிசனம் பெறுவான் பரமாத்மாவின் ஞானத்தால் மனிதன் ஜனனம் மரணம் என்னும் பந்தங்கள் துறந்து சச்சிதானந்த சொரூபத்தின் பிராப்தமடைவார். பரமாத்மாவோடு இணைந்து பரமாத்மாவோடு ஐக்கியமாவான். எவ்விதம் ஒரு சிறிய நீர் துளியானது கடலோடு ஒன்று கலக்கிறதோ அவ்வாறே இறைவனோடு ஒன்றுபடுவான். கேசவா, எனில் சரீரத்திற்கு மகத்துவமே இல்லையா? மகத்துவமானது உள்ளது பார்த்தா. சரீர நிலையில் இருக்கும் போதே மனிதனுக்கு பரமாத்மாவின் தரிசனம் கிட்டுகிறது. மரணத்திற்கும் மறு ஜனனத்திற்கும் இடையில் உள்ள காலத்தில் ஆத்மாவின் ஞானத்தில் விருத்தியானது ஏற்படாது. ஜனனத்தின் மூலமாக அனுபவம், ஞானம், எண்ணம், பக்தியினை கொண்டே ஆத்மா மேன்மையான நிலையை எட்டுகிறது. ஆத்மா தன்னிலை மாறி நன்னிலை பெற அது சரீரத்தில் நிலை கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் மாதவா, களத்தில் எதிர்த்து நிற்கும் வீரர்களை வதைத்து அவர்கள் திருந்துவதற்கான வழியை அடைப்பது சரியல்லவே. உன்னுடைய சத்துருக்கள் தர்மத்தை அடியோடு மறந்தனர் பார்த்தா. அதர்மமே அவர்கள் சுபாவமாகிவிட்டது. இனி அவர்கள் திருந்துவது நடவாத ஒன்று. ஒருவன் நல்வழிப்படுவதற்கான வாய்ப்பை அவனுக்கு ஒரு எல்லை வரையே வழங்குவது இயலும். நான் சிசுபாலனுடைய 99 தவறுகளை பொறுத்தருளினேன். அவன் 100 தவறுகளை இழைத்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். குற்றம் புரிபவனுக்கு தண்டனை அளிக்கப்படாவிடில் தர்மத்தின் ஸ்தாபிதம் என்பது நிகழாமல் போகும். மேலும் அவன் அதர்மம் புரியாமல் தடுப்பதே கருணையாகும். அவர்களின் ஆத்மாக்கள் மரணமடையாது. அதர்மம் என்னும் ஆடை தரித்த சரீரத்தை விடுத்து புதிய சரீரத்தை ஆடையாய் தரிக்கும். அப்போது அந்த சரீரம் கொண்டு அது நன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். வெண்ணம் கொண்டால் எதிர்த்து நிற்போருக்கு கருணை புரிவதால் நீ உணர்வாய் விஜயா. மனிதனுடைய சரீரம் அழியக்கூடியது என்றாலும் அதுவே அவனுடைய ஆஸ்தியாகும். தர்மத்தின் இலக்கு நோக்கி நல்வழியில் நடக்கும் மனிதன் தன் சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறான். அதோடு தன் சரீரம் கொண்டு ஆத்மாவினுடைய தரிசனத்தை அறிகின்றான். இதனைத்தான் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ய சம்பந்தம் என்று கூறுகிறார்கள். இதன் தாத்பரியம் எனக்கு விளங்கவில்லை மாதவா. அவனியில் பிறப்பெடுக்கும் அனைவரும் சரீரம் பூமியின் ஒரு பகுதி என அறிய வேண்டும். சரீரம்தான் க்ஷேத்திரமாகும். அந்த சரீரத்தில் வாழ்கின்றவன், அந்த சரீரம் குறித்து அறிகின்றவன் அவன்தான் க்ஷேத்ரஜ்யன். இதை அறிந்தால் அவன் சரீரம் கொண்டு தன் ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்றான். ஆத்மா சரீரம் எனும் கூட்டில் 3 குணங்களை தனதாக்குகிறது. தமஸ் குணத்தை களைந்து சத்வ குணத்தை பெருக்க வழி தேடுகிறது. இறைவன் மீது பக்தியினை செலுத்தி பரமாத்மாவோடு இறுதியில் ஐக்கியமாகிறது. பக்தியை எவ்வாறு செலுத்துவது மாதவா? சமர்ப்பணமே பக்தி அல்லவா? இல்லை பார்த்தா. சமர்ப்பணம் என்பது பக்தியின் முதற்படியே. தெளிவாகச் சொன்னால் பக்தி என்பது ஓர் காரியத்தின் பெயர் அல்ல, அது மனம் கொள்ளும் நிலையின் பெயராகும். மனிதன் தான் ஆற்றுகின்ற ஜபம் தவம் யாகம் வேள்வி நற்காரியம் ஸ்ரத்தையான யோகம் என்னும் வழியாலும் தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து வாழலாம். மனிதன் வாழ்வின் காரியங்களையும் அக்காரிய பலன்களையும் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்தையும் பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பக்தி என்பது மனதின் நிலை என்றால் ஜபம் தவம் இவற்றின் மகத்துவம் என்ன மாதவா? இன்று சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நாளை மீண்டும் அழுக்காவது போல் ஜகத்தில் வாழும் மனிதர் மனம் அவ்வப்போது பரமாத்மாவிடமிருந்து விலகிச் செல்கிறது. அக்காரணத்தினால்தான் ஜபம் தவம் மேலும் யோகம் போன்ற நற்காரியங்களால் ஜீவனானது பரமாத்மாவிடம் சரணடைந்தது என்பதை ஒருவன் சுயமாய் அறிதல் அவசியமாகிறது. கங்கை நதியினில் ஸ்நானம் செய்தேன் என்பது மகத்துவமாகாது. ஸ்நானத்தினால் பெறும் ஞானமே பெரிது. பக்தி யோகத்திற்கு வழி ஒன்றுதான் பார்த்தா, மானிடர்கள் பரமாத்மாவிற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனை எண்ணி பக்தியை பெருக்குவது, சத்வ குணத்தால் யுகத்தின் சம்பத்தியை பாதுகாப்பதும் அவசியமாகும். சத்வகுண சம்பத்தி, அதன் அர்த்தம் என்ன மாதவா? அஹிம்சா சத்தியம் குரோதஸ்தியாக சாந்திர் பைஷுனம் दया भूतेश्वलो लुप्त्वं मार्त्वं हीर चापलं तेज क्षमात्रदी शोचं द्रोहो नाति मानिता भवन्ति संपतं दैवी अपि जातस्य भारत. காரணமின்றி சுயநல எண்ணத்தால் ஹிம்சிப்பதென்பது அதர்மமாகும் பார்த்தா, உண்மையைச் சொன்னால் அஹிம்சையே பரம தர்மமாகிறது. அந்த தர்மச் செயலோடு சத்தியம், குரோதமற்ற செயல், தியாகம், மனதின் அமைதி, நிந்திக்காது இருத்தல், தயை, பாவம், சுகத்தை நோக்கி ஈர்க்கப்படாதிருத்தல், காரணம் இன்றி காரியம் புரியாமல் இருத்தல், தேஜஸ் மன்னிப்பு, தைரியம், சரீரத்தின் பரிசுத்தம், தர்மத்திற்கு துரோகமாற்றாதது, ஆணவத்தை துறப்பது, இது போன்ற குணங்கள் சத்வகுணி சம்பத்தி என்ற நற்குணங்களாக அறியப்படுகின்றன. இதை கொண்டு மனிதர்கள் பரமாத்மாவிடம், அதாவது என்னிடம் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். வாழ்வில் தன் கடமைகளை செவ்வனே ஆற்றுவது, தர்ம பணிகளை நல்முறையில் செய்வது, அதோடு கர்மத்தின் பலனை தியாகம் செய்து உலகில் வாழ்ந்து காட்டுவது, இவை அனைத்தும் சந்தேகமின்றி ஜகத்தில் ஒருவருக்கு ஆனந்தம் வழங்கும். அவரது மறைவிற்கு பின்னர் இறைவனின் இதயத்தில் ஸ்தானத்தை நல்கும். தம்முடைய ரூபம் யாது மாதவா? சாங்கிய யோகத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்தேன். நான் ஒரு ஆத்மாவாவேன், அமரனாவேன், அழியும் இத்தகு சரீரத்தில் சிறிது காலம் வசிக்கவே இங்கு வந்தேன். கர்ம யோகத்தின் மூலமாக மற்றொன்றையும் அறிந்தேன். கர்மத்தின் பலனை தியாகம் செய்து கடமையினை மட்டும் ஆற்றுவது, அதனால் வாழ்வில் ஆனந்தம் மற்றும் வெற்றியை பெற இயலும். பக்தி யோகத்தின் மூலமாக தம்மிடம் அளித்த சமர்ப்பணத்தின் மகத்துவம் அறிந்தேன். ஆனால் மாதவா, தாம் என்னிடத்தில் இந்த பரந்த பூமியில் மனிதர்கள் இல்லை, பரமாத்மா உள்ளார் என்றீர்கள். ஆனால் இப்போதும் எனக்கு இங்கு மனிதர்களே தென்படுகின்றனர். பரமாத்மா எங்கே மாதவா? नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरये। நான் தமது உண்மையான ரூபம் அறிய விளைகிறேன் மாதவா. நாராயணம் நமஸ்கிருத்ய தம்முடைய சக்தி, தம்முடைய ஞானம், தேஜஸ், தாம் வழங்கும் அருள், பரமாத்மாவின் ஸ்வரூபம் மனதாரக் காண விளைகிறேன் மாதவா. தம்முடைய உண்மையான ரூபத்தை எனக்கு தந்தருளுங்கள் மாதவா. மனதின் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குங்கள். தரிசனம் தந்தருளுங்கள் மாதவா. காண்பாய் பார்த்தா सांगीय योगत्तिलिरुंदु कर्म योगत्तिलिरुंदु भक्ति योगत्तिलिरुंदु कर्म योगत्तै प्राप्तम पेरुवार्गल। एन्नुडैय विश्वरूप दर्शनत्तै पेरुवदे उन्मैयान ज्ञानमागुम अर्जुना। दिव्यत्वम पुरुंदिय इंद ஞானமே உலகத்தின் அனைத்து ஞானங்களுக்கும் ஆதாரம்। இந்த ஞானமே முக்தியை வழங்க வல்லது। மகத்துவம் வாய்ந்த தேவர்களும் காண இயலாத திவ்ய காட்சியை எனது விஸ்வரூப தரிசனத்தை நான் உனக்கு வழங்குகிறேன்। நான் இந்த பிரபஞ்சத்தின் அணுவிலும் வாசம் செய்பவனாவே। பிரகாச ஒளி பொருந்திய ரவியும் அம்புலியும் நட்சத்திரங்களும் இந்த பரந்தாமனது ஒளியின் துளியாகும் அர்ஜுனா। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்। நானே சத்தியம், நானே பரிபூரணம்। முதலும் நானாவேன், முடிவும் நானாவேன்। அக்ஷரங்களில் ஆகாரம், வேதங்களில் சாமவேதம்। தேவரில் இந்திரன் நான், புரோகிதரில் பிரகஸ்பதி நான், யட்சரில் குபேரன், ருத்ரனில் சங்கரன், வசுக்களில் அக்னி நான், பர்வதங்களில் மேரு, அதோடு மகரிஷிகளில் பிருகு। துவனியில் ஓங்காரம் நான், யஜ்ஞத்தில் ஜபமும் நான், விருட்சங்களில் பவித்திர அரசமரம்। அடையும் அனுபவங்கள் நான், அறிவும் நான், சாந்தம் அதோடு பொறுமை, உக்ரமும் நான்। கீர்த்தி அனைத்தும் நான், கந்தர்வரில் சித்திரரதன் நான், தேவரிஷியில் நாரதர் நான், மாமுனிவரில் கபிலர் நான், அசுவங்களில் உச்சைஸ்ரவம், வேடங்களில் ஐராவதம், விலங்குகளில் வீரகேசரி, பக்ஷிகளில் கருடன், மாந்தருள் வேந்தன், ஆயுதங்களில் வஜ்ரம் நான், பசுக்களில் காமதேனு நான், சர்ப்பங்களில் வாசுகி நான், ஐந்து தலை சேஷனும் யம தர்மனும் நான், பொழியும் வருணன் நான், தடை தகர்க்கும் வாயுவும் நான், இறைவன் ராமர் நான், பவித்திர கங்கை நான், பரந்த சிருஷ்டியின் துவக்கம் தொடர்ச்சி அடக்கமும் நான், பிரம்ம வித்தை மகாகாலன் பிரம்மதேவரும் நான், தவம் தானம் பெரும் புகழ் ஸ்திரம் நான், நியாயம் நீதி தண்டனை மரணம் அத்துடன் தத்துவ ஞானமும் நானே। வாசுதேவன் நான், அர்ஜுனன் நான், வேத வியாசன் நான்। நானற்றதென அகிலத்தில் எதுவும் இல்லை। என்னுள் உறையும் பேராற்றலில் ஒரு சிறு ஆற்றல் மட்டுமே தரணியை தாங்கியுள்ளது என்னும் தத்துவத்தினை உணர்வாயாக அர்ஜுனா। அவனியில் காட்சி தரும் அனைத்தையும் அழிக்கும் உருவமாய் நிற்கிறேன்। அஸ்திரத்தை நீ ஏந்தவில்லை என்றாலும் அனைவரும் என் வாயிலாக அழிந்து போவார்கள்। ஆகையால் முகத்தினை வீசி எறிவாய், கர்ம நெறிப்படி காரியம் புரிவாய், பலன் மேல் கொண்ட பற்றுதல் உரிவாய், அனைத்தும் ஹரி என்னும் தத்துவம் அறிவாய்। ஏந்து உன் காண்டீபத்தை நடத்து யுத்தத்தை அன்பு மாதவா, மதுசூதனா, என் ஹிருதயத்தில் இருந்த சந்தேகத்தை அழித்த கேசவா, மனிதராய் பிறந்த பரம்பொருளே, தாம் எமக்கு இட்ட ஆணையை நான் சிரமேற்கொண்டு நடப்பேன். கரிஷ்யோச்சனம் தவா. நல்கும் கரமிரட்டை அறிவதொன்றே நல்வழி பாதை மாறிய மனமதற்கும் கீதை தந்தது ஆவழி. பஞ்சபூதங்கள் அடங்கின இந்த தேகமே ஒரு வஸ்திரம். பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த தேகமே ஒரு வஸ்திரம். ஆத்மவாசம் சாஸ்வதம் என அறிய வேண்டும் நித்தியம். பார்த்த சாரதி வாய்த்திறந்து போதித்தான் கீதோபதேசம். பார்ப்பதனைத்தும் பரமன்